ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது 2024 பார்த்தீங்க அப்படின்னா நான் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. அதற்காக வந்து பல்வேறு நிறுவனங்கள் இப்போவே வந்து கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து இப்போ தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னா அதில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் வந்து கிடைக்கும், எத்தனை தொகுதி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து கருத்து கணிப்பு முடிவை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி வந்து அமையும் கட்சி அப்படின்னு பார்க்குறப்ப, ஒருபுறம் வந்து திமுக வந்து ஸ்ட்ராங்கான கூட்டணியோடு வந்து இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் வந்து கடந்த தேர்தல்களில் வந்து கிடச்சிது. அதற்கு முக்கியமான காரணம் அதிமுக பாஜக கூட வந்து கூட்டணி வச்சது தான். இப்போ நார்த்து பகுதியெலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தென்னிந்தியா அப்படின்னு வரும்பொழுது பாஜக அந்தளவு ஸ்ட்ராங் கிடையாது. அதே தமிழகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவ்வளோதான், அவங்க வந்து இந்துக்கள் அந்த அரசியலை மட்டும்தான் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் வாக்குகள் எல்லாமே வந்து திமுகவுக்கு வந்து போச்சு. அதிமுகவும் வந்து வேறு வழி தெரியாமல் இருந்தாங்க பாஜகவை கலட்டி விட முடியாமல். இப்போ வந்து ஒரு வழியை வந்து பாஜகவை கலட்டி விட்டுட்டாங்க. கலட்டி விட்ட உடனே கை மேலே பலன் வந்து அதிமுகவுக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறையா இஸ்லாமிய சமுதாய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அவர் கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து இப்போ இஸ்லாமியர் வாக்குகள் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து பிரியுது அப்படிங்கிறதுனால திமுக கூட்டணியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. திமுகவுக்கு அகைன்ஸ்டாக இப்போ வந்து அதிமுகவும் வந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் வந்து இருக்காங்க. அதிமுக பக்கமும் வந்து ஒரு சில கட்சிகள் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா பாமக இன்னும் அவங்களோட நிலைப்பாடை சொல்லலை, தேமுதிக வந்திருக்காங்க. ஸோ இவங்களும் அதிமுக பக்கம் வந்தாங்கன்னா அதிமுக கூட்டணி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகதற்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ திமுகவும் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி அளவுக்கு வந்து கடந்த தேர்தல் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு இன்னும் இப்போவும் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ரெண்டை தவிர்த்துட்டு பாஜக பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் வந்து அதிமுக இடத்த வந்து பிடிச்சிடணும் அப்படிங்கிறத அவங்களுடைய இலக்காக இப்போ வந்து இருக்குது. அதற்காகவே நாங்கள் தான் எதிர்கட்சி, திமுகவுக்கு நேராக வந்து நேர் எதிர் அரசியல் பண்ணுறவங்க நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லி வந்துட்டுருக்காரு. பாஜகவும் வந்து ஓபிஎஸை வச்சு ஏதாச்சும் வந்து பிளான் போட்டு ஏதாச்சும் ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து சீமான் வேறு இருக்கார். அப்போது வந்து தமிழகத்தில் இந்த மாதிரி வந்து நாலு முனை போட்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி இப்போ வந்து அரசியல் களம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்து டெமோக்ரஸி டைம்ஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியாயிருக்கு. அதன்படி வந்து தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் வந்து நடக்குது அப்படின்னா திமுக வந்து 40 இடங்களை வந்து வெல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு இடம் மட்டும் அதிமுக வந்து ஜெயித்தாங்க, ஓபிஎஸ் பையன் வந்து ஜெயித்தார். பட் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு கூட வந்து வாய்ப்பு வந்து திமுக கொடுக்க மாட்டாங்க. 40 இடத்துலையும் வந்து திமுக தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம வாக்கு சதவீதத்தை வந்து பார்க்கணும். திமுக பொறுத்த வரைக்கும் 48% வாக்குகள் வந்து வாங்குவாங்க, ஃபுல்லாக அடித்து திமுக தான் வந்து நவுத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுக ஒரு இடத்துல கூட வந்து ஜெயிக்க போகிறது கிடையாது, ஆனால் எல்லா இடங்களையும் 2வது இடம் வந்து பிடிப்பாங்க. 23% வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா பாஜகவுக்கு வெறும் 7% வாக்குகள் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 7% கிடைச்சாலே அண்ணாமலைக்கு வந்து ஓரளவு ஓகே தான். ஏன்னா தனித்து 7% வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக பார்க்கப்படும். எந்த திராவிட கட்சிகள் துணை இல்லாமல் நாங்கள் இந்தளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது பாஜகவுக்கு ப்ளஸ் அமையும். மற்றவைன்னு பார்க்குறப்ப ஒரு 22% வாக்குகள் அங்கங்கே பிரித்து மற்றவைக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவு வந்து வெளியாகிருக்கு. நன்றி.